உலகெங்கும் உள்ள தமிழ் மாணவர்களுக்கு வணக்கம். ரிசர்ச் சீரீஸ்ல ஒரு ஸ்மால் செஷன் ஒன்று நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். எப்போ நம்ம கான்செப்ட்ஸ் வந்து தான் நம்ம டாபிக்ஸா போடுவோம் நம்மளோட செஷன்ஸ்ல. ஆனா இந்த டைம் என்னன்னா, எப்பவுமே நம்ம கான்செப்ட்லாம் சொன்னாலும் எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும், எக்ஸாம்பிள் எப்படி நம்ம கொண்டு வருதுன்னு சொல்லி ஒரு டவுட் நம்ம எல்லாருமே கேட்கறோம். அப்போ அந்த ஒரு இதுக்கு அது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கும் போது, இன்னைக்கு நான் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள், ஃபஸி செட்னா என்ன, ஃபஸி பாயிண்ட்னா என்ன, ரெண்டா கன்ஃபியூஷன் நமக்கு இருந்துட்டே இருக்கும். ரெண்டு பக்கம் ஒரே மாதிரி இருக்கு, எது பாயிண்ட் என்னன்னு சொல்லுவோம், எது ஃபஸி செட்னு சொல்லுவோம் அப்படின்னு. இப்போ நம்ம முதல்லயே ஃபஸி சீரீஸ்லயே நம்ம பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்லயே சொல்லியாச்சு, ஃபஸினா என்ன, ஃபஸி செட்ஸ்னா என்ன, ஒரு செட்ல எல்லா எலிமெண்ட் இருக்கும், அது எப்படின்றதெல்லாம் நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணியாச்சு இல்லைங்களா. இப்போ நம்ம வந்து வந்து ஃபஸி செட்டுக்கும் ஃபஸி பாயிண்ட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்னன்றத பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபஸி செட்னா என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏன்னு ஒரு செட்டை டிஃபைன் பண்ணுன்னு வச்சுப்போம். இப்ப நம்ம சொன்ன அதே கான்செப்ட் தான், ஃபஸி செட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு, குவாலிட்டி பேஸ்டு செட்ஸா இருக்கு. ஸோ ஒரு குவாலிட்டி பியூட்டிஃபுல்லோ இல்ல இன்டெலிஜென்ஸோ ஏதோ ஒரு சிம்பிள் நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு குவாலிட்டி பெஸ்ட் செட் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப இன்டெலிஜென்ட் பீப்புள் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு நாலு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஏபிசிடி, அவங்களுக்கு நேம் என்ன கொடுத்துருக்கேன் நானு, ஏபிசிடி, அந்த நாலு பேரும் இந்த இன்டெலிஜென்ட்டுங்கிற அந்த குவாலிட்டியை எவ்வளவு வச்சிருக்காங்க, எவ்வளவு ஹோல்ட் பண்றாங்கிறத வச்சு நான் வந்து மெம்பர்ஷிப் வேல்யூவை நான் இப்ப டிஃபைன் பண்றேன்னு வச்சுப்போம். ஸோ ஏ பாயிண்ட் செவன், பி பாயிண்ட் த்ரீ, சி பாயிண்ட் ஃபைவ் டூ, டி ஜீரோ பாயிண்ட் த்ரீ டூ ஒன் நைன். என்னடா இப்படி நம்ம ஒரு டிஜிட்ல போடுறேன், அப்புறம் ரெண்டு டிஜிட்ல பாயிண்ட்க்கு அப்புறம் ரெண்டு டெசிமல் பிளேசஸ் இருக்கு, பாயிண்ட்க்கு அப்புறம் த்ரீ டெசிமல் பிளேசஸ் இருக்கு, நம்ம நீங்க கன்ஃபியூஸ் ஆகவே வேண்டாம். எப்படினாலும் அந்த வேல்யூ எப்படி இருக்கு, ஜீரோல இருந்து ஒன்னுக்குள்ள இருக்கு. நீங்க மெம்பர்ஷிப் வேல்யூ எவ்வளவு அக்யூரேட்டா வேணாலும் கொடுத்துக்கலாம். பாயிண்ட்க்கு அப்புறம் ஃபோர் டெசிமல் பிளேசஸ் நீங்க கேரி ஓவர் ஃபார்வர்ட் பண்ணாலும் அது ரொம்ப நல்லதுதான். நமக்கு நிறைய எலிமெண்ட்ஸ் வச்சு நம்ம ஒர்க் அவுட் பண்றப்போ இந்த மாதிரி நீங்க எவ்வளவு வேணாலும் நீங்க டெசிமல் வேல்யூஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போகலாம். ஸோ அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பாயிண்ட் செவன்னாலும் பாயிண்ட் த்ரீ டூ ஒன் நைனாலும் கான்செப்ட் மாறப்போறது இல்லை, நம்மளோட ஆப்ரேஷன்ஸோ நம்மளுடைய அப்ரோச்சோ எதுவும் மாறப்போறது இல்லை, எல்லாமே ஒண்ணுதான். ஓகே, ஸோ இது வந்து ஃபஸி செட்னு சொல்றேன். இதுக்கு என்ன மீனிங், ஆக்சுவலா ஏன்றது ஒரு செட்டு, இன்டெலிஜென்ட் செட், இன்டெலிஜென்ட் பீப்புள் கலெக்ஷன் அப்படின்னு வச்சுப்போம். இந்த செட்ல ஏபிசிடின்ற நாலு பேர் நான் உள்ள போடுறேன் வித் மெம்பர்ஷிப் வேல்யூ பாயிண்ட் செவன், பாயிண்ட் த்ரீ, பாயிண்ட் ஃபைவ் டூ, பாயிண்ட் த்ரீ டூ ஒன் நைன். இப்ப மெம்பர்ஷிப் வேல்யூ இவ்வளவு கொடுத்து நம்ம நாலு எலிமெண்ட்ஸ் உள்ள வச்சிருக்கோம். அப்போ இதுல இருந்து என்ன நம்ம சொல்றோம், ஃபஸி செட்ஸ் நீங்க உங்களோட எக்ஸ்ல எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கலெக்ஷன்ல ஏபிசிடி எக்ஸ் தான் யூனிவர்சல் செட் அப்படின்னா, யூனிவர்சல் செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் உங்களோட எல்லா ஃபஸி செட்டுக்குள்ளயும் இருக்கும் வித் த மெம்பர்ஷிப் வேல்யூ, அவ்வளவுதான். மெம்பர்ஷிப் வேல்யூ வேரி ஆகுமே தவிர, இப்ப நீங்க இந்த சியை விட்டுட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப உள்ள இ இருக்கு, எக்ஸ்ல ஏபிசிடிஇ இருக்கு, ஆனா நான் என்னோட செட்டை ஏ வந்து ஏபிசிடி மட்டும் வச்சுதான் டிஃபைன் பண்ணிருக்கேன், அங்க நான் இ இன்க்ளூட் பண்ணல அப்படின்னா தட் இஸ் ராங், இன்டர்பிரிட்டேஷனே ராங்கா இருக்கு. அப்போ நீங்க எப்ப கரெக்ட் ஆகும் அப்படின்னா, இங்க இ இருக்கா இங்கேயும் நீங்க இ கொடுங்க, மெம்பர்ஷிப் வேல்யூ இக்கு இல்ல அப்படின்னா ஜீரோ கொடுத்து நீங்க உங்களோட செட்டை கம்ப்ளீட் பண்ணுங்க. ஸோ இங்க எக்ஸ்ல என்ன இருக்கோ அதே நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வந்து எல்லா ஃபஸி செட்டுக்குள்ளயும் இருக்கணும். உங்களோட யூனிவர்சல் செட்ல இருக்கிற அத்தனை மெம்பரும் அத்தனை எலிமெண்ட்ஸும் உங்களோட எல்லா ஃபஸி செட்டுக்குள்ளயும் உங்களுக்கு வச்சிருக்கணும். நீங்க மெம்பர்ஷிப் வேல்யூ ஒன்னா இருந்தாலும் சரி, ஜீரோவா இருந்தாலும் சரி, இன்பிட்வீன் வேல்யூஸ் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா எலிமெண்ட்ஸ் என்ன ஆகக்கூடாது, மிஸ் ஆகக்கூடாது. ஓகே, அது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ரைட். இப்ப எக்ஸ் இது என்னோட ஏ இது. ஓகே, ஸோ இப்ப அது ஃபஸி செட்னு சொல்றேன். ஃபஸி பாயிண்ட்னா என்ன அப்படின்னா, ஃபஸி பாயிண்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் லாம்டான்னு ஒரு செட் எடுத்துக்கிறேன். நம்மளோட நொட்டேஷன் தான் ஏபிசிடி கொடுத்தாலும் சரி, லாம்டா மியூ ஆல்பா காமா கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னோட இன்டர்பிரிட்டேஷன் தான். ஓகே, இப்போ நான் லாம்டான்னு ஒரு செட் எடுக்கிறேன், அந்த செட்ல எலிமெண்ட்ஸ் எப்பவுமே என்னதான் இருக்கணும், ஏபிசிடி நாலு பேர் இருக்கணுமா? ஸோ ஏ பி சி டி இருக்கு. ஓகே, இதுல பாயிண்ட் த்ரீ இருக்கு, பி ஜீரோ, சி ஜீரோ, டி ஜீரோ. ஓகே, இப்படி ஒரு செட் இருக்கலாம் தானே, கண்டிப்பா மெம்பர்ஷிப் வேல்யூ லைஸ் பிட்வீன் ஜீரோ டு ஒன், அவ்வளவுதான். வேல்யூ ஜீரோ டு ஒன்ல, ஜீரோல இருந்து ஒன் வரைக்கும் எதுவாக வேணா இருக்கலாம். அப்ப நான் இந்த செட்டை நான் போக்கஸ் பண்றப்போ, நல்லா அப்சர்வ் பண்றப்போ எனக்கு என்ன தெரியுது, ஏக்கு மட்டும் தான் மெம்பர்ஷிப் வேல்யூ எக்ஸிஸ்டிங்கா இருக்கு பாயிண்ட் த்ரீ, அதர் எலிமெண்ட்ஸ் ஹாஸ் த மெம்பர்ஷிப் வேல்யூ ஜீரோ. இந்த மாதிரி ஒரே ஒரு எலிமெண்ட் தவிர மத்த எல்லா எலிமெண்ட்ஸும் எப்படி இருக்கு, ஜீரோ மெம்பர்ஷிப் வேல்யூவோட இருக்கு அப்படின்னா, இந்த செட்டை நம்ம என்ன சொல்லுவோம், ஃபஸி பாயிண்ட்னு சொல்லுவோம்.
is a fuzzy set. Suppose இங்க உங்களுக்கு for example இப்போ உங்களுக்கு இங்க b ல 0 இருந்தாலும் பிரச்சனை இல்ல. ஒரு எலிமெண்டோட மெம்பர்ஷிப் வேல்யூ 0 ஆகுறதுனால அது பாயிண்ட் ஆக போறது இல்ல. அது அப்போ என்னவா தான் இருக்கு? ஃபஸி செட்டா தான் இருக்கு. ஃபஸி பாயிண்ட்னா என்ன? ஒரே ஒரு வேல்யூவை தவிர, ஒரு எலிமெண்டோட மெம்பர்ஷிப் வேல்யூவை தவிர மத்த எல்லாமே என்னவாயிடுச்சு? ஜீரோவா இருக்கு. அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபஸி பாயிண்ட் சொல்லுவோம். ஆட்டோமேட்டிக்கா அதர் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இல்லாம வெறும் ஏ மட்டும் 0.3 மெம்பர்ஷிப் வேல்யூவோட உனக்கு ஒரு ஒரு ஃபஸி பாயிண்ட்டை கிரியேட் பண்ணுது. ஓகே, அப்போ ஃபஸி செட் யூஸ்வலா நம்ம செட் பாயிண்ட்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? ஒரு பாயிண்ட் எக்ஸ்ன்ற பாயிண்ட். இது கிளாசிக்கல் செட்டோட இன்டர்பிரிட்டேஷன். இப்போ நம்ம ஏ இஸ் அ கிளாசிக்கல் செட் அப்படின்னு வச்சுக்கோம், ரைட்? அப்போ ஏ இஸ் அ கிளாசிக்கல் செட், எக்ஸ் இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் ஏ. அப்படின்னா நம்ம என்ன நொட்டேஷன் யூஸ் பண்ணுவோம்? எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ யூஸ் பண்ணுவோம். இந்த சிம்பிளுக்கு என்ன மீனிங்? பிலாங்ஸ் டு. பிலாங்ஸ் டு என்ன? எக்ஸ் இஸ் அ பாயிண்ட் லைஸ் ஆன் தட் செட். அந்த செட்டுக்குள்ள இருக்கிற ஒரு பாயிண்ட் தான் எக்ஸ். ஓகே, சோ இங்க நான் ஃபஸி பாயிண்ட் சொல்றேன், ஃபஸி செட் சொல்றேன். அப்ப இங்கேயும் நம்ம அதுக்கு என்ன சொல்ல போறோம்? பாயிண்ட்ன்ற நேம் வச்சதுக்கான ரீசன் என்னவா இருக்கும்? அதுக்குள்ள இருக்கதா இருக்கும். அப்ப இங்க வந்து பிலாங்ஸ் டு சொல்ல போறது இல்ல, இங்க நம்ம என்ன சொல்ல போறோம்? லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சொல்ல போறோம். இங்க நமக்கு ஒரே வேலிடிது என்னதான் வேல்யூஸ் நம்ம நம்ம என்னதான் ஏபிசிடி எல்லாம் நீங்க கையில வச்சிருந்தாலும் நம்ம கையில ஒரிஜினலா நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கிறது என்னதான்? நம்பர்ஸ் வச்சுதான். 0.7, 0.52 இந்த நம்பர்ஸ் வச்சுதான் நம்ம டீல் பண்றோம். சோ நம்பர்ஸோட கம்பாரிசன் ஆபரேஷன் என்னவாதான் இருக்க முடியும்? கம்பாரிசன் ஆப்வியஸா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. அதை தவிர நீங்க கம்பாரிசனுக்கு வேற என்ன யூஸ் பண்ணுவீங்க? சோ இப்ப இங்க பிலாங்ஸ் டு அப்படிங்கிறது கிடையாது, இங்க என்ன சொல்லுவோம் நம்ம? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அப்போ இப்ப நான் சொல்றது ஃபஸி பாயிண்ட், லாம்டா இஸ் அ ஃபஸி பாயிண்ட், கண்டெய்ன்ட் இன்னு சொல்லலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் இதை நம்ம செட்டு மாதிரியும் யூஸ் பண்ணலாம். செட்டுன்ற அண்டர்ஸ்டாண்டிங் தானே, ஒரு செட்டு தான் பாயிண்டா ஷ்ரிங்க் ஆகுது, கரெக்டா? ஒரு செட்டு தான் பாயிண்டா ஷ்ரிங்க் ஆகுது. சோ இதை கண்டெய்ன்ட் இன்னு சொல்லலாம். கண்டெய்ன்ட் நம்ம ஆர்டினரி கிளாசிக்கல் செட்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். பட் இங்க என்ன இருக்கு? அது ஒரு இங்க கண்டென்ட் கிடையாது. இங்க அதுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்றோம்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. பட் ஆக்சுவலி இது ஒரு பாயிண்டா ஸ்ட்ரிங்க் ஆனதுனால இதை பிலாங்ஸ் டுன்ற மீனிங்லயும் நம்ம தான் எடுத்துக்கலாம். அப்ப நம்ம லாம்டா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா ஏ இஸ் அ ஃபஸி செட், லாம்டா இஸ் அ ஃபஸி பாயிண்ட். சோ செட்டுக்கும் பாயிண்ட்டுக்கும் இருக்கிற அந்த மைல்ட் வேரியேஷன் என்னன்றது இன்னைக்கு நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். So, in the basis, you can produce number of fuzzy sets and number of fuzzy points. எவ்வளவு வேணா ஃபஸி செட்ஸ் எடுத்துக்கலாம், எவ்வளவு வேணா ஃபஸி பாயிண்ட் எடுத்துக்கலாம். நீங்க ஒரு ஒரு செட்ல ஏகப்பட்ட ஃபஸி பாயிண்ட்ஸ் இருக்கு. அப்ப நான் வந்து இங்க நம்ம எப்படி கம்பேரிசன் லெஸ் தென் ஈக்குவல் டு எப்படி நான் போட்டேன்? ஏ இங்க ஏ இருக்கு, பி பி. யூஸ்வலா நீங்க ஒரு இங்க ஃபஸி செட்ல வந்து சூப்பர் செட் சப்செட் எப்படி நம்ம கம்பேரிசன் பண்ணுவோம்? இதை விட இது சின்னதா இருக்கு. யூஸ்வலா அப்படிதானே, ஏ லெஸ் தென் ஈக்குவல் டு பினா என்ன அர்த்தம்? யூஸ்வலா கண்டென்ட் சொல்லுவோம், இங்க லெஸ் தென் ஈக்குவல் டு சொல்றோம். லெஸ் தென் ஈக்குவல் டுனா என்ன? இதுல இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்டோட மெம்பர்ஷிப் வேல்யூ பியோட எலிமெண்ட்ஸோட கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸோட மெம்பர்ஷிப் வேல்யூ விட எப்படி இருக்கும்? லெஸரா இருக்கும். ஒரு எலிமெண்டோட மெம்பர்ஷிப் வேல்யூ ஹையா இருந்தா கூட நீங்க என்ன பண்ண முடியாது? லெஸரா ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ண முடியாது. சோ இது நம்ம லெஸரா ஈக்குவல் டுன்றதா ஆக்சுவலி கண்டெய்னிங் சப்செட் அப்படின்ற மீனிங்ல எடுத்துப்போம். அதே மாதிரி தான் இங்க லாம்டா இஸ் ஆல்சோ எ சப்செட் ஆஃப் ஏ. ஓகே, சப்செட்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு எலிமெண்ட் ஏனா ஏ, அங்க பினா பி, சினா சி அப்படி கம்பேர் பண்ணுங்க. கண்டிப்பா லாம்டாவோட மெம்பர்ஷிப் வேல்யூ எல்லாமே எப்படிதான் இருக்கு? ஏவோட எலிமெண்ட்ஸோட மெம்பர்ஷிப் வேல்யூவை விட எப்படி இருக்கு? லெஸரா இருக்கு. சோ லெஸரா ஈக்குவல் டு ஆப்வியஸா போடலாம் சப்செட். அட் த சேம் டைம் இந்த லாம்டா வெறும் செட்டு கிடையாது, அது எப்படி இருக்கு? அது ஒரு ஷ்ரிங்க் ஆகி ஒரு பாயிண்டா இன்டியூஸ் ஆயிருக்கு. அப்போ ஒரு பாயிண்டா இருக்குன்ற மீனிங்ல இதை நீங்க எப்படி எடுத்துக்கலாம்? பிலாங்ஸ் டுன்ற மீனிங்லயும் எடுத்துக்கலாம். ஒரு செட்டு அதுல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்ற கேசஸ் டீல் பண்றப்போ, தியரம்ஸ் டீல் பண்றப்போ நமக்கு அது பிலாங்ஸ் டுவாவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்க ஃபஸி பாயிண்ட் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணலாம். ஏன்னா எப்படின்னா நம்ம கிளாசிக்கல் செட்ல எல்லாமே பாயிண்ட்ஸ் தான், உள்ள இருக்கிற பாயிண்ட்ஸ் எலிமெண்ட்ஸ் எடுத்துட்டு தான் நம்ம அந்த செட்டுக்கான அத்தனை குவாலிட்டிஸையும் அத்தனை கேரக்டரைசேஷன்ஸையும் டிஃபைன் பண்ணி டிரைவ் பண்றோம். அப்ப நம்ம கண்டிப்பா பாயிண்ட்ஸ் தேவையா இருக்கு. எல்லாமே செட்ஸ் அப்படின்னா நீங்க பாயிண்ட்ஸ் என்ன வச்சுப்பீங்க அப்படின்னா பாயிண்ட். ஒரு செட்ல எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்கும், அந்த பாயிண்ட்ஸ்ங்கிறது எப்படி வந்து செட்ல இருந்து எப்படி இன்டியூஸ் ஆகி வருது. சோ இது வந்து லாம்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இது லாம்டா அப்படின்னா சப்போஸ் நான் வந்து மியூ இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறேன். அந்த மியூ பாயிண்ட் ஒரு எக்ஸாம்பிள்காக, அந்த மியூ பாயிண்ட் எப்படி இருக்கலாம்? ஏ ஜீரோ, பி ஜீரோ, சி ஜீரோ, டி 0.1 இப்படி இருக்கலாம். சோ மியூ இஸ் ஆல்சோ ஃபஸி பாயிண்ட். அப்படி பார்த்தா ஒரு செட்ல வி கேன் ரைட் நம்பர் ஆஃப் ஃபஸி பாயிண்ட்ஸ், உள்ள இருக்கிற மாதிரி பாயிண்ட்ஸ் நீங்க நிறைய பாயிண்ட்ஸ் நம்மளால எழுத முடியும். சோ இன்னைக்கு ஒரு ஸ்மால் செஷன் தான். ஃபஸி பாயிண்ட்னா எப்படி இருக்கும், ஃபஸி செட்னா எப்படி இருக்கும், அது எப்படி வந்துச்சு அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது குவெரிஸ் டவுட்ஸ் இருந்தா அஸ் யூஷுவல் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணலாம்.
நன்றி, வணக்கம்.